आराधन उड़वी आराधन उड़वी आराधन उड़वी அனைத்து புனிதர்களும் ஆண்டவரை புடை சூழ்ந்து நிற்கின்ற படைத்திரள்களான வானதூதர்களும் நம் அன்பு அன்னையும் தேவத்தாயுமான அன்னை மரியாளும் அரியணையில் வீற்றிருக்கிற கடவுளை ஒருமனதாய் போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து தூயவர் 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 என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு புகழ்ந்து கொண்டிருக்கிற இவ்வேளையில் அந்த தூதர்களுடைய திருக்கூட்டத்தோடு புனிதர்களுடைய தோழமையோடு நம்மையும் ஒன்றாக இணைத்து கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நற்கருணை நாதரை அதே அரியணையில் அதே வல்லமையான பிரசன்னத்தில் இணைந்து கொண்டு நாமும் துதிக்கின்ற பாக்கியம் பெறுகிறோம். அவரை போற்றி துதிக்கிற ஆராதனை செய்கின்ற மகிமையில் இணைகின்றோம். அவருடைய பிரகாசமான இந்த வல்லமையான பிரசன்னத்தை நாமும் நம்முடைய குடும்பமும் அனுபவிப்போம். அன்பிற்குரியவர்களே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய இருதயம் மகிமையாய் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய இரக்கம் நம்மீது பொங்கி வழிகிறது. இதோ அவரிடமிருந்து ஊற்றெடுக்கிற அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம்மீது பொழியப்பட சிறப்பாக இவ்வேளையிலே ஜெபிப்போமாக. நம்முடைய குற்றங்கள் குறைகள் தவறுகள் பாவங்கள் கரைந்து பனி போல உருகி ஆண்டவருடைய திருமுன்னிலையில் இருந்து அன்பிற்குரியவர்களே ஆசீர்வாதம் ஊற்றெடுக்க அருள் நம்மீது பொங்கி வழிய இதோ நன்மைகள் பல நமக்கு உண்டாக அற்புதமும் அதிசயம் புதுவாழ்வும் நம்முடைய வாழ்வில் ஊற்றெடுக்க வானம் திறந்து வெண்புறா போல ஆண்டவரே எழுந்தருளி வாரும், எங்களை ஆட்கொள்ள வாரும், உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும், உமது ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் எங்களுள் புகச்செய்யும் அப்பா என்று சொல்லி ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள இவ்வேளையில உருக்கத்தோடு பாடினாம் பக்தியோடு துதித்து ஆராதனை செய்வோமா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும்.
திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் ஆண்டவருடைய ஆவிக்குள் நாம் புதிதாய் பிறக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வலிகள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறைந்து இதோ மறுபடியும் ஆண்டவரில் நாம் புது பிறப்பெடுக்க ஆண்டவரிடத்தில் நாம் மறுரூபமாக மாறி ஆவிக்குள் புதிதாய் பிறக்க இவ்வேளையிலே உருக்கத்தோடு பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிப்போமா மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் வானம் திறந்தது மேகம் சூழ்ந்து வந்தது வானத்திலிருந்து ஒரு குரல் ஒளி எந்த யோர்தான் நதிக்கரையிலே இவரே என் அன்பார்ந்த மகன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவரே என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவர் இதோ அந்த இடத்திலே அற்புதமாய் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் நம்மையும் அதே ஆவியானவரால் ஆட்கொள்ள செய்ய நம்மையும் அவருடைய அன்பு மகனாக மகளாக நம்மை தேர்ந்து கொண்டு அவருடைய வரங்களினால் அவருடைய கனிகளினால் அவருடைய வல்லமையினால் நம்மை முழுவதுமாக நிரப்புகிறார் எனவே அந்த வரங்களும் கனிகளும் நம்மீது பொழியப்பட உருக்கத்தோடு ஆண்டவரை நாம் போற்றி துதித்து ஆராதனை செய்து ஜெபிப்போமாக வரங்கள் கனிகள் பொழியனுமே வல்லமையோடு வாழனுமே வரங்கள் கனிகள் பொழியனுமே வல்லமையோடு வாழனுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் இறங்கி வாரோம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற பாவங்கள் அழுக்குகள் உள்ளத்திலே இருக்கிற சாபங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் குடும்பத்தில் இருக்கிற தீமைகள் குடும்பத்தில் இருக்கிற தவறான பழக்க வழக்கங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர குடும்பத்தினுடைய சாபங்கள் எல்லாம் ஒழிய ஏதோ ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா பரிசுத்த வாழ்வுக்காக தூய்மையான வாழ்விற்காக புனிதமான வாழ்விற்காக நாம் கடவுளை பிரார்த்தித்து இவ்வேளையிலே ஆவியினுடைய வல்லமை நம் மீது ஊற்றெடுக்க நம்மை கழுவி தூய்மைப்படுத்த பரிசுத்தமாக இவ்வேளையிலே பாடி துதித்து ஜெபிப்போமா என்று பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும்
பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடத்தணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போலம் திறந்து இறங்கி வருகிறார் இறங்கி வருகிறார் தேவவல்ல அற்புதங்கள் நமக்குள் அதிசயங்கள் உச்சடுக்க இருக்கிறது. நம்மை சாட்சியாக கடவுள் நிறுத்தப் போகிறார். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ கவலையோடு இருக்கிறாயா? நீ வருத்தத்தோடு இருக்கிறாயா? நீ சோகத்தோடு இருக்கிறாயா? நீ கண்ணீர் வடிக்கிறாயா? ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் அனாதையாக இருக்கிறேனே, நான் ஒவ்வொரு நாளும் கலங்கி தவிக்கிறேனே, நான் நோய் நொடியினால் வாடுகிறேனே, நான் வலியினால் துடிக்கிறேனே என்று சொல்லி, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ கவலைப்படுகிறாயா? நீ சோகத்தோடு இருக்கிறாயா? உன்னை நான் தேற்றுகிறேன், உன்னை நான் திடப்படுத்துகிறேன், நான் உனக்கு வலுவூட்டுகிறேன். நீ கவலைப்படாதே, நீ வருத்தப்படாதே, நீ வேதனைப்படாதே, நீ நம்பிக்கை கொள், துணிவோடு இரு, அஞ்சாதே, திகையாதே என்று சொல்லி நம்முடைய கவலைகளை எல்லாம் மறக்க செய்கிறான். நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கிறான் நம் ஆண்டவர். செபிப்போம், அன்பு தேவன், செபிப்போம். வல்லமைக்காக, புதுமைக்காக, அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக செபிப்போம். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கடவுளின் ஆவியானவர் எசேக்கியேலை அழைத்து கொண்டு போய் ஒரு பாதாளத்தின் அடியில் நிறுத்தி உலர்ந்த எலும்புகள் எல்லாம் கிடந்த அந்த இடத்திலே, அழுகிய பிணங்கள் எல்லாம் இருந்த அந்த இடத்திலே, துர்நாற்றம் வீசக்கூடிய, நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த இடத்திலே கூட நிறுத்தி, மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா? எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார், என் தலைவராகிய ஆண்டவரே உமக்கு தெரியுமே. கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன, எப்பொழுது, எப்படி தர வேண்டும் என்று. பரிசுத்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிற இந்த மாதத்திலே, உத்தரிக்கும் நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காக உருக்கத்தோடு வேண்டுகிற இந்த மாதத்திலே, எசேக்கியேல் புத்தகம் 37 அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த பகுதி உயிர்ப்பின் வல்லமையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது.
கடவுள் நம்மை எவ்வாறு விடுவிக்கின்றார், நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார் என்பதை மகத்துவமாய் எடுத்து சொல்லுகிறது. இதோ ஆண்டவர் கட்டளையிடுகிறார் எசேக்கியேலுக்கு, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் என்று சொன்னவுடன் ஆண்டவராகிய அந்த தலைவர் உரைத்த வாக்கிற்கிணங்கவே உலர்ந்த எலும்புகளுக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கிறார். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், அப்பொழுது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கடவுள் எப்படி நம்மை திடப்படுத்துகிறார், நமக்கு ஆற்றலை தருகிறார், வல்லமையை தருகிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார் என்று பாருங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே. அப்படியாக இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலேயே கூட உராயும் ஓசை கேட்கிறது. ஒரு எலும்பு இன்னொரு எலும்புடன் உராய்கிறது, அந்த உராய்கிற சத்தமானது கேட்கிறது. நான் பார்த்து கொண்டே இருக்கையில் அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டது, சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது, ஆனால் இன்னும் உயிர் வரவில்லை. அப்பொழுது ஆண்டவர் எசேக்கியேலுக்கு இறைவாக்குரைக்கிறார், நான்கு பகுதியில் இருந்தோம், நான்கு திசைகளில் இருந்தோம், காற்றை வரச்சை என்று சொன்ன உடனே நான்கு காற்றுகளிலிருந்தும் அன்பிற்குரியவர்களே உயிர் மூச்சு ஊடப்படுகிறது. காற்றே உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலை உண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவார்கள். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது, அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரல் போல நின்றார்கள். பாருங்க அற்புதமான வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே. உயிர் மூச்சு புகுந்த உடனே அவர்கள் எல்லாம் எழுந்து நின்று படைத்திரளை போல நிற்கிறார். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். பல நேரங்களில் கடவுளுடைய விசுவாசம் குறையும் போது, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை நம்மை விட்டு போகும்போது நம்முடைய நிலைமையும் கூட இதுதான். எலும்புகள் எல்லாம் மக்கி போய் மண்ணோடு மண்ணாக போய்விட்டதே, இந்த எலும்புகளுக்குள் எப்படி உயிர் வரும், இந்த எலும்புகள் எப்படி மீண்டும் உயிர் பெற்று எழ முடியும், வாய்ப்பே இல்லையே என்று விஞ்ஞானம் சொல்லும், அறிவியல் சொல்லும், நம்முடைய சிந்தனையும் மூளையும் கூட பல நேரங்களில் சொல்லும், மண்ணோடு மண்ணாக மக்கி போன இந்த எலும்புகள் எப்படி உயிர் பெற்று எழ முடியும். கடவுள் என்று ஒருவர் இல்லை, நிச்சயம் இந்த அற்புதமோ அதிசயமோ நடக்க வாய்ப்பே இல்லை என்று புறக்கணிக்கலாம். பாருங்க என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே உங்களை கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ராயல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பாருங்க இது சாத்தியமே இல்லை, இது நடக்கவே நடக்காது, வாய்ப்பே கிடையாது என்று மக்கள் எல்லாரும் சொல்லலாம், மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விடலாம், உற்றார் உறவுகள் நண்பர்கள் எல்லாம் நம்மை வெறுத்து ஒதுக்கலாம். கடவுளுடைய பார்வை நம் மீது படுகிறது என்றால் நமக்குள் மாற்றம் நிச்சயம். நமக்கு நிகழ வேண்டிய அற்புதமும் அதிசயமும் புதுமையும் நடந்தே தீரும். அன்பிற்குரியவர்களே, என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். ஆண்டவராகிய நானே இதை உரைக்கிறேன், நானே இதை செய்கிறேன் என்று சொல்கிறார். நானே இதை உரைக்கிறேன், நானே இதை செய்கிறேன். ஆண்டவர் நமக்காக நிச்சயம் செய்வார், ஆண்டவர் நிச்சயம்
நமக்காக ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு எந்த வரனுக்காக எந்த வேண்டலுக்காக எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக நன்மைத்தனத்திற்காக நாம் உருக்கத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமோ மன்றாட்டுக்களை சொல்லுகிறோமோ ஆண்டவர் முன்பாக நம்முடைய ஜபத்தை தூபம் போல எழுப்புகிறோமோ கடவுள் நிச்சயம் ஆசீர்வதிக்கிறார் என்கிற உணர்வுடன் தொடர்ந்து நாம் ஜபிப்போமா. திருப்பாடல்கள் 70. கடவுளே என்னை விடுவித்தருளும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் வெட்கமுற்று குழப்பமும் அடைவார்களாக, எனக்கு தீங்கு வருவதை விரும்புவோர் வெட்கத்தால் தலைகுனிந்து பின்னிட்டு திரும்புவாராக, என்னை பார்த்து ஆஹா என்று ஏளனம் செய்வோர் பெரும் கலக்கமுற்று பின்னிடுவார்களாக, உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார்களாக, நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சிமிக்கவர் என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமை உற்றவன் ஏழை, கடவுளே என்னிடம் விரைந்து வாரும், நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர், என் கடவுளே காலம் தாழ்த்தாந்தேயும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், நான் சொல்லுவதை கேட்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லையே. நான் கண்ணீர் வடித்து அழுகும் போது எனக்கு தேற்றுதலையும் ஆறுதலையும் சொல்வதற்கு யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்கும் போது உன் இதயம், உன் வேதனை, உன் துன்பம், உன் கவலை, உன் கண்ணீர், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பக்தியோடு பாடி தியானிப்போமா. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். மிஞ்சுகின்ற பாரங்கள் ஆண்டவரிடத்தில் கஞ்சமடைவோம் என்று நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள் நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள் தங்கம் இன்றியே உள்ளம் ஏந்துதே தங்கம் இன்றியே உள்ளம் ஏந்துதே என் இதயம் யாருக்கு தெரியும்,
என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். ஆண்டவரோடு மனம் திறந்து பேசுவோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொட்டி தீர்ப்போம். நம்முடைய வேதனைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ, சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ, வீசும் புயலிலே படகு தப்புமோ, வீசும் புயலிலே படகு தப்புமோ, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நம்முடைய ஆவி, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற துணிவு, நம்முடைய வயது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகிறது என்றால், நம்முடைய கண்களுடைய ஒளிகள் எல்லாம் மங்கி போகிறது என்றால், வாழ்க்கையில் சோர்வு வரும், தளர்வுகள் ஏற்படும், வேதனைகள் வரும். அன்புக்குரியவர்கள், கடவுளிடத்தில் செவியுங்க, மன்றாடுங்க, உருக்கத்தோட வேண்டுங்க. மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ, மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறோமா? சின்ன சின்ன சண்டைகளினால, முன்கோபத்தினால, மனஸ்தாபத்தோட வாழ்றோமா? பிள்ளைகளை எல்லாம் இழந்து அவருடைய நல்லநிலை அக்கறை காட்டாமல் நம்முடைய ஈகோவும் ஆணவமும் இந்த குடும்பத்தை சீரழிச்சிருக்கிறதா? இந்த குடும்பத்தை பிரித்து வைத்திருக்கிறதா? களங்கம் அடித்திருக்கிறதா? கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து, கடவுள்கிட்ட மன்றாடி செவியுங்க. அன்பிற்குரியவர்கள், அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ, அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. அன்பிற்குரியவர்களே, பிரிந்திருந்த குடும்பம் இருந்தது, வேதனையில் தவித்தது, கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு, ஒரு அம்மா
தொலைத்தொடர்பிலா இதோ என்னிடத்தில் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் பேசினார்கள். என்னுடைய மகனோ மருமகனோ பிரிந்திருந்தார்கள். இதோ ஆண்டவரிடத்தில் நான் ஒன்றாடினேன். அவர்கள் ஒன்று சேர வேண்டும், அவருடைய பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று மன்றாடினேன். ஒன்று சேர்ந்தார்கள், நலமோடு இருக்கிறார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்துல என்னுடைய பிரிந்திருந்த குடும்பம் இப்பொழுது இணைந்திருக்கிறது என்று சொல்லி கடவுளுக்கு சாட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள். கடவுள் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவரும் ஒரு சாட்சியாக நிறைந்திருக்கிறார் என்று இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு மாற்றுவார், இயேசு மாற்றுவார். கடவுள் கிட்ட உருக்கத்தோடு நாம பாடி ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அந்த தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோமா? அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் அரசராய் இருக்கிற இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டிலும் எங்களது குடும்பத்திலும் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை நீரே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்கிற ஒரே குழல் உலகமெங்கும் ஒழிப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாளி மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்போம், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உமது திருகுழல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். உண்டாக கடவுள்